எனக்கு ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. என்ன போயிட்டாங்க? யாரு? நம்ம பொண்ணுங்க. என்ன சொல்ற? விட்டு விட்டே போயிட்டாங்க. யார் கூட? நீங்கெல்லாம் சொன்னீங்கல்ல, என்ன திட்டினீங்கல்ல, என்ன அடிக்கிற அளவுக்கு வந்தீங்கல்ல. உங்க தங்கச்சி இந்திரா, அவளை நான் அடிச்சேங்கிறதுக்காக. ஆமா, அவ பையன் பிரசாதோட தான் போயிட்டா. போயிட்டாங்க, போயிட்டா. என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டா. இங்க நான் ஒன்னு கேக்கட்டுமா? உங்களுக்கு தெரியுமா அங்க இது? உங்களுக்கு தெரிஞ்சுதா இது நடந்ததா? என்ன கல்பனா, நானே நீ சொன்னதை கேட்டு அப்செட் ஆகி நிக்கிறேன். இல்லங்க, இல்ல, என்னால நம்ப முடியல. உங்க தங்குச்சு, அவளுக்காக நீங்க ஏதாவது செஞ்சிருப்பீங்க எனக்கு தெரியும். கல்பனா, நம்பு, நம்பு, உன் புருஷனை நம்பு. இல்லங்க, நீங்க தான் கிரிமினல் லாயர் ஆச்சே. கிரிமினல் லாயர்? கிரிமினல் லாயர் தான், அதெல்லாம் வெளி உலகத்துக்கு தான். ஆனா வீட்டுல உன் புருஷன் என் பிள்ளைங்களுக்கு அப்பா. உனக்கு இருக்கிற கஷ்டம் எனக்கு இருக்காதா? நீ அழற, நான் அழல, அழ முடியல. கண்ணீரை தேக்கி வைக்கிறது நம்ம உலகத்திலேயே பெருசு. இல்லங்க, இல்லங்க, முடியலங்க. நீங்க சொல்றீங்க, ஆனா நான் உடஞ்சு போயிட்டேங்க. கல்பனா, இத பாரு, அழாத கல்பனா, அழாத, அழாத, அழாத. அழாம எப்படிங்க இருக்க முடியும்? கல்பனா திமிர் பிடிச்சவ, அகம்பாவம் பிடிச்சவ, இப்படிதானுங்க நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க. ஆனா நான் அம்மாங்க. இதுதாங்க நேத்துக்கு நான் உங்க பிள்ளைகிட்ட சொன்னேன். சரி, என்ன ஒண்ணு கல்பனாவா வாழ விடுங்க, இல்ல ஒரு அம்மாவாவது வாழ விடுங்க. ஒரு அம்மாவா நான் தோத்து போயிட்டேன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கல்பனா, எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசுற? இல்லைங்க, இல்ல, எனக்கே புரியுதுங்க, எனக்கு புரியுது, என்னால முடியலங்க. ஒரு அம்மாவா முடியல. ஹ்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 ஹ
எங்க நான் உன்னை ஒண்ணு கேக்கட்டுமா? என்னடா தப்பா வளர்த்துட்ட நாங்க? நம்ம பொண்ணு நான் தப்பா வளர்த்துட்டேனா? கல்பனா வேண்டாங்க. ஏய், நீங்க என்ன ஆறுதல் சொன்னாலும் என்னால தாங்க முடியாது. சரி, விடு விடு, நான் பாத்துக்கிறேன், பொறுமையா இரு. பாத்துக்கோங்க, நீங்களே பாத்துக்கோங்க, உங்க பொண்ணு நீங்களே பாத்துக்கோங்க. இன்னும் எவ்வளவுதாங்க நான் பொறுமையா இருக்கிறது? கல்பனா, நேத்துல இருந்து அழுதுட்டே இருக்கேங்க. வேண்டாம் கல்பனா, நான் சொல்றத கேளு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, அழாத. பாத்துக்கோங்க, நீங்களே பாத்துக்கோங்க, எல்லாம் இனிமே நீங்களே பாத்துக்கோங்க. என்ன விடுங்க. கல்பனா, கல்பனா, ஒன்னும் ஆகாது கல்பனா. நான் சொல்றத கேளு, நீ அழறதை என்னால பார்க்க முடியல. நினைச்சேன் கல்பனா அப்படி கரகாட்டம் ஆடுவார் எனக்கு தெரியும். அந்த ஆட்டத்துல கூட யார் ஆட வைப்பான்னு யோசிச்சேன். நான் யாரையா யோசிச்சேன், ஆனா அது நீயா இருப்பான்னு நினைக்கவே. தப்பு 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 பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். யோசிச்சிருக்கணும், நீ தான் அந்த கருப்பாடா இருப்பேன்னு நான் யோசிச்சிருக்கணும். விட்டுட்டேனே, விட்டுட்டேனே உன்னை அந்த லிஸ்ட்ல விட்டுட்டேனே. ஆமா, உனக்கு இந்த ஆபீஸ்ல மாசம் மாசம் சம்பளம் வருதா இல்லையா? வருது இல்ல. அப்புறம் ஏன் வேலை போனேன்? சார், யாரோ உங்களுக்கு தப்பா சொல்லிருக்காங்க சார். நான் அப்படி இல்ல, வேலை போற ஆள் இல்ல. யாரோ உங்களுக்கு தப்பா சொல்லிருக்காங்க சார். என்கிட்ட சொல்றாங்களா? என்கிட்ட யாராச்சும் தப்பா சொன்னாங்கன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. தெரிஞ்ச விஷயத்த சொல்லாட்டியும் அவங்க இருக்க மாட்டாங்க. அதுதான் கணேஷ், அவன் தான் உங்க பாஸ், அவன் தான் உங்க எம்டி. எவ்வளவு கொடுத்தா? நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல சார். பொய், இல்லைன்னு சொன்னா? நீ இல்ல, நீ இந்த ஆபீஸ்ல இல்ல, இந்த ஊர்ல இல்ல, இந்த நாட்டுல இல்ல, இந்த உலகத்திலே இல்ல. தொலைச்சிருவேன். இந்த உலகத்துல குற்றத்திலே பெரிய குற்றம் எது தெரியுமா? துரோகம், நம்பிக்கை துரோகம். புரிஞ்சுதா? அத நீ செஞ்சிருக்க தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி இந்த உலகத்திலே நல்ல விஷயம் எது தெரியுமா? சிறந்த தண்டனை எது தெரியுமா? மன்னிக்கிறது. மன்னிச்சிட்டேன், நான் உன்ன மன்னிச்சிட்டேன். ஆனா மறக்க மாட்டேன். மனசுக்குள்ள, என் மனசுக்குள்ள எல்லாமே இருக்கும். சுமதி, நீ ஒரு காரியம் பண்ணணும். இந்த ஆஃபீஸில், என் ஆஃபீஸில் ஸ்டாஃபா
நீ தொடர்ந்து வேலை செய்யணும். இது எங்கேயோ கேட்ட மாதிரி உனக்கு இருக்குல்ல சார். என்ன சார் சொல்றீங்க? ஞாபகம் இல்லையா? மறந்துட்டியா? மறந்துட்டியா? கல்பனா, கல்பனா இதை உங்ககிட்ட சொல்லல. மறக்க கூடாது, எதையும் மறக்க கூடாது. அவ சொன்னதையும் மறக்க கூடாது, அவகிட்ட வாங்கின பணத்தையும் மறக்க கூடாது. சந்தோஷம் மாறு, ஆனா சந்தேகப்படுற மாதிரி இருக்காத. மே கமின், கமின். என்னடி? எனது என்ன டியா? கால் மீ மேடம். சாரி மேடம், பிரசாத் சார் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, வர சொல்லட்டுமா? ம், வர சொல்லு. சரிடி. மேடம், சாரி மேடம், நான் வர சொல்றேன், போ. ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே, என்ன பிரசாத்? அது வந்து ஸ்னேகா, என்ன விஷயம்னா மேடம், சொல்லுங்க என்ன விஷயம் சொல்லுங்க. மிஸ்டர் பிரசாத், என்ன விஷயம்? இட்ஸ் ஓகே. இது நான் சுமதி. என்ன பிரசாத்? சாரி. சரி, போய் தண்ணி கொண்டு வா. சுமதி, 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 கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வந்துட்டு மேடம். சுமதி, சுமதி, தண்ணி தெளிங்க. சுமதி, 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 சிந்திரி, மெதுவா. பரவாயில்லையா? பரவாயில்ல. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. என்னாச்சு? என்னன்னு தெரியல, திடீர் திடீர்னு மயக்கம் வருது. இப்ப பரவாயில்லையா சுமதி? சரி பிரசாத், கையை பிடிச்சு கூட்டிட்டு போ. சரி, நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ சுமதி. சரி, போ. சுமதி, உங்க சீட்ல வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க.
மேடம். என்னாச்சு? முடிஞ்சது மேடம். எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு மேடம். எவ்வளவு நேரத்துல ரெடி ஆகும்? சாயந்தரம் கிடைக்கும் மேடம். சாயந்தரமா? இன்னும் 1 ஹவர்ல எனக்கு வேணும். வாங்குற காசுக்கு சின்சியரா வேலை செய்யணும், புரியுதா? ஓகே, சரிங்க மேடம், கொடுத்துறேன். 1 ஹவர்ல கொடுத்துறேன் மேடம். போங்க. மேடம், மேடம், வெளில போயிட்டியா? பாசுமதி, சொன்ன வேலைய கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டேன். இந்தாங்க மேடம். வெரி குட். நீ கொடுத்த காசுக்கு கரெக்டாக தான் வேலை செஞ்சிருக்கு. உனக்கு அந்த ஆஃபீஸில் வேலை இருக்கோ இல்லையோ, என்கிட்ட நிறைய வேலை இருக்கு. இன்னும் நிறைய கொடுக்க போகிறேன். கொடுக்க போகிற காசுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யணும், புரியுதா? ஓகே மேடம். போ, இது பாரு. ஒரு விஷயம், இது ரகசியம், ரகசியமாவே இருக்கணும். 2 பேருக்குள்ள இருந்தாதான் அது ரகசியம். 3வது ஆளுக்கு போனா அது ரகசியம் இல்ல, புரிஞ்சுதா? இந்த விஷயம் 3வது ஆளுக்கு தெரிஞ்சது, முதல் ஆள் நீ இருக்க மாட்ட. ஓகேவா? ஓகே மேடம். போட செல்லும், போ. போ. ஒரு பொண்ணு வேலை கேட்டு வந்தா அவ பயோடேட்டாவே இதுல வச்சு கொடுத்துட்டா. அதான் வரேன்.